ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் வந்து மார்க்கெட் போயிருந்தோம். போன இடத்துல காளான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வாயில் வந்து காளான் எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து கண்டினியூவாக பாருங்கள் எப்படி பண்ணலாம்னு சொல்கிறோம். எங்கே வாங்கினா ஈராக்கில் நிஸ்திமா பாருங்க. ஜோக் கட்டுறீங்களா? ஸோ காளான் இந்த மாதிரி நாளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் இது என்ன காளான் தெரியாது. இது வந்து கொடை காளான் தான் சொல்லுவாங்க. போட்டு பிரியாணி கதை தான். ஆம்பூர் பிரியாணி உந்திரப்பட்ட நாய்க்குன்னு இருந்தா அது யாரால பார்த்த முடியும்? அந்த மாதிரிதான் அந்த காலம். யாருக்கு உனக்குன்னு இருந்தா உனக்கு, எனக்குன்னு இருந்தா எனக்கு. இல்லை இதுக்குன்னு என்ன கெஸ்ட் வந்து மாட்டாங்கன்னு தெரியாது. கிடையாது. வானல வச்சு கொஞ்சம் சூடாகிடுச்சு வானல். ஸோ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்கு. ஜீரகம். நீங்கள் முன்னாடியே சொல்லுங்கள். பூண்டு இஞ்சி நல்லா உதங்கிடுச்சு. இப்போ பச்சை வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு நிமிஷம் உதங்கினது அப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயத்தை கூட ஒரு உப்பு போட்டுக்கலாம். உப்பு எழுதி போடணும், சீக்கிரமாக வெங்காயம் வதங்கணும். நல்லா வதங்கிச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி ரெண்டு நிமிஷம் அப்படியே வதங்கினதும் மசாலா சேர்த்து காளான் ஆட் பண்ணிக்கலாம். காளான் வந்து கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். சில்லி பவுடர். சில்லி பவுடர் மட்டும் போட்டு நாங்கள் ட்ரை பண்ணுறோம். இந்த டைம் நல்லா இருக்கும். லாஸ்ட் டைம் செஞ்சோம், அதே கண்டினியூ பண்ணுறோம். நீங்களும் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். மசாலா வந்ததுக்கப்புறம் காளான் ஆட் பண்ணி கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். ஸோ தொடர்ந்து பாருங்கள். இப்போ நல்லா மசாலா வெந்து வந்துச்சு, தனியாக பிரிஞ்சு வருது. ஸோ காளான் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுட்டு காளான் கொஞ்சம் நல்லா வதங்கினதும் கொஞ்சம் வந்து தண்ணி ஆட் பண்ணி மூடி வச்சிடலாம். அப்படி லோ ஃப்ளேம்லேயே வந்துடும் காளான். ஒரு 5 மினிட்ஸ் வந்தால் போதும். பக்கப்பிரி பக்கப்பிரி மணியாகி போச்சு. பக்கப்பிரி உப்பதிகமாக பண்ணல. உப்பு கிட்டுமே கை வராது. ஸோ ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம். கருவேப்பிலை இல்லை, கடைசியாக போடலாம். தெரியுதா? அப்போ
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா வெந்துடுச்சு நமக்கு காளான் எல்லாமே. ஸோ இப்போ உப்பு ஸ்பைஸ் எல்லாமே செக் பண்ணோம், சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கு. எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல. 10 மினிட்ஸில் நம்ம சாப்பிட்ற மாதிரி சப்பாத்திக்கு ரைஸுக்கு எல்லாத்துக்கும் சாப்பிட்றது சூடான காளான் ரெடி ஆயிடுச்சு. சரிங்களா, சாப்பிட்டு உங்களுடைய கமெண்ட் என்னன்றத சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்னாலும் எங்களுக்கு சொல்லுங்கள். ஸோ இப்போ நாங்கள் சாப்பிட்றத சமைச்சதை சாப்பிட போகிறோம், நீங்களும் சாப்பிட்டு சொல்லுங்கள். பை பை. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய்.